குவைத்துலேருந்து நாடு திரும்பி 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம். உள்துறை அமைச்சர் வந்து முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து முழுவதுமாக பாருங்கள். நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவைத்துலேருந்து நாடு திரும்பியவர்கள் வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம், அவர்களுக்கு வந்து வதிவிடம் அதாவது விசா வந்து வேலிடாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்போனாலும் ரிட்டர்ன் வந்துக்கலாம். இப்போ வந்து சமூக ஊடகங்களில் வந்து இந்த வருஷம் இறுதிக்குள்ளே வந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிறதா வந்து ஒரு வதந்தி வந்து வந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து பொய் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபேமிலி விசா அதாவது விசா 22 இருக்கக்கூடியவங்க வந்து ஊரில் இருக்கும்பொழுதே வந்து அவர்களுடைய விசாவை வந்து புதுப்பித்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து வயது வித்தியாசம் வந்து கிடையாது, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கும் வந்து விசா இருக்குது அப்படின்னா அவர்களும் ரிட்டர்ன் வர முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னுமே வந்து அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான சட்டம் வந்து நடைமுறைக்கு வரலை. அதனால் வந்து 60 வயதுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு வந்து விசா வேலிடாக இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து திரும்பி வரலாம். 34 நாட்கள் தடை உள்ள நாட்டை வந்து வேறு நாடுகளில் வந்து 14 நாட்கள் இருந்து திரும்பி வந்துக்கலாம் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் விசிட் விசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நவம்பர் தான் வந்து கடைசியான ஒரு மாதம், அதுக்கு மேலே வந்து குவைத் வந்து ரினீவல் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே 6 மாதம் வந்து அவர்களை வந்து ஃப்ரீயாக வந்து ரினீவல் பண்ணி கொடுத்துட்டாங்க, இனிமேல் ரினீவல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க. அப்படி முடியுது அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ஸ்பான்சர் மூலயமா வந்து ஒழுங்காக விசா அடிச்சுக்கணும், இல்லாட்டினா ஊர் திரும்புறதுக்கு உள்ள வழிகளை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதுவும் அவர்கள் வந்து ஜனவரி இந்த வருஷ இறுதி வரைக்கும் வந்து அவங்க வந்து ஊருக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. நவம்பரில் முடிஞ்சாலுமே டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமே வந்து அவர்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு வந்து காலம் வந்து கொடுத்துருக்க வந்து உள்துறை அமைச்சகத்துலேருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. புதிய விசாக்கள் பற்றி வந்து இன்னும் எந்த தகவலுமே வந்து வெளிவரவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி குவைத் சம்மந்தமாக வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள்.